ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு ரைட் பண்ணியிருப்போம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக கன்னியாகுமரியில் முடிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு. ஸோ இது பண்ணதுக்காக நமக்கு வந்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் இந்தியாவையும் வந்து நம்ம ரைட் பண்ணி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி 17 டேஸ்க்கு டார்கெட் போட்டிருக்கோம். அதில் ஒரு நாள் ரெஸ்ட் டே. ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 16 டேஸில் முடிக்கலாம். நம்ம எல்லாரும் வந்து இந்தியா ரைட்ஸ் போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே அந்த இந்தியாவோட கார்னர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரைடுன்னுவாங்க. நம்ம அப்படி கிடையாது, 28 ஸ்டேட் ஆஃப் இந்தியா எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்குள்ள டார்கெட்டு. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்தியா மேப் வாங்கியாச்சு. இந்த சைடில் ஃபோன் பிடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி, ஜூமில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்னையிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு பெங்களூர் கோலார் போயிட்டு, அப்புறம் கேரளா போயிட்டு, கோவா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இப்படி வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்டு, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டு போயிட்டு நார்த் ஈஸ்ட்டில் மேகாலயா, அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் ஹரியானா, அப்புறம் உத்தராகண்டு, அப்புறம் இங்கே ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கே வந்து முடியுது தான். ஸோ நமக்கு, ஸோ நம்ம சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 9500 கிலோமீட்டர் தள்ளி மேலே போயிட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் நிற்க போகிறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்குள்ள பிளானு. ஸோ இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த 9000 கிலோமீட்டர் ரைடுக்கு என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சீட் பால்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம போகிற எல்லா 28 ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த சீட் பால்ஸு. இது எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சீட் பால்ஸ் .in ஒரு வெப்சைட் இருந்தது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவினாசிலேருந்து நமக்காக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் வந்து வேப்ப மரம் எல்லா மரமும் வச்சுருக்கோம். ஸோ வண்டியோட டாப் பாக்ஸில் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் சாக்ஸு, ஷூஸு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சீட் பால்ஸு, அதுக்கப்புறம் செயின் கிளீனர், லூப்பு, அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில். இதை வேணால் எடுத்து வேணால் காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ஜின் ஆயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே வாங்கிட்டு போகிறோம் நம்ம, ஏன்னா அங்கே போயிட்டு அப்புறம் கிடைக்கலன்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அது ஒன்று. நிறையா பேஸ் லேயர்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்தே வாங்கியிருக்கோம். ஸோ டாப் பாக்ஸ் ரெடி. இதுதான் வந்து சீட் பால்ஸ். ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த சீட் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் வேப்ப மரம், அதே மாதிரி புளிய மரமும் ஒன்று இருக்குது, அரச மரமோ, அரச மரம் இல்லை நினைக்க, வேப்ப மரமும் புளிய மரமும் தான் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து மொத்தம் 28 ஸ்டேட்லேயும் நம்ம வந்து வைக்க போகிறோம். இதுதான் இன்றைக்குள்ள பிளானு. ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன க்ராப்ஸ் இருக்குன்றது வந்து இந்த கூகுள் மேப்பில் இருக்குது. மொத்த இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மரம் வைக்க போகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு 9500 கிலோமீட்டர் சுற்றி ஹிமாச்சல் பிரதேஷில் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து பைக்கை ட்ரெயினில் போட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு திருப்பி வரப்போகிறோம். ஸோ இதுதான் வந்து பிளானு. ஸோ இது கழித்து நீங்கள் பார்க்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்து நம்ம போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க, ஸோ அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு சின்ன லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது கழித்து வர சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து எபிசோடு 1 எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் எபிசோடு 1. ஸோ நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு, வி ஆர் ஆல் செட் டு ரைட். ஓகே, இது எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ எந்த
த்ரீ வீக்ஸ் டோட்டலாக வந்து லீவ் போட்டிருக்கோம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அந்த த்ரீ வீக்ஸை வந்து வில் மேக் இட் வர்த் இட். ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் மெமரின்றது நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் கார்டு வராரு சிவான்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மேட்டூர் டேம் பன்னவாடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வராரு. ஸோ அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வராரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போது ஒரு அட்வென்ச்சர் 390 ஒரு ஆர்ஆர் 310 வந்து 16 டேஸில் 9700 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ண போகிறோம். நடுவில் வந்து ஒரு ஓப்பன் சர்வீஸ் ஒன்று பண்ண போகிறோம். நிறைய நார்த் ஈஸ்ட்டும் கவர் பண்ண போகிறோம். நார்த் ஈஸ்ட்டில் எப்படி இருக்குது கிளைமேட் என்ன எதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்க போது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேவரட்டான ஸ்டேட் எதுன்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களை நான் பின் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம்.